ராஜராஜன் என்ன சாதி? நான் ஒரு விவசாயி. என் பார்வையில் இருந்து எப்படி நான் ராஜராஜ சோழனை பாக்குறேன், அவன் என்ன சாதின்னு மட்டும்தான் சொல்ல போறேன். ராஜராஜ சோழனுடைய முழு வரலாறையும் நான் பேச போறது இல்ல. முழு வரலாறும் எனக்கு தெரியாது. வரலாறு பேசி முடிக்க வேண்டிய சப்ஜெக்டும் கிடையாது. இன்னைக்கான செய்தி நாளைக்கு வரலாறுங்க. எத்தனையோ செய்திகள் மறக்கப்பட்டு இருக்கோம். அதனால நான் ஒண்ணு பேச அது ஒண்ணு தவறா போயிடும். அதே மாதிரி ராஜராஜ சோழன் தன்னை பற்றி வரலாற்றுல என்ன பதிய வச்சிருக்கான், ரெண்டாவது ஆய்வில் அறிஞர்கள் இதுவரைக்கும் ராஜராஜ சோழன் என்ன ஜாதி அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க, அவங்க என்னவெல்லாம் ஆய்வு பண்ணிருக்காங்க, ரெண்டாவது தமிழ்குடி மன்னன் எல்லோருக்கும் சொந்தம் தானே, ஒரு ஜாதிக்குள்ள நீ ஏன் அடைக்கிற அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அவங்க எல்லோருக்கும் விடை தெரியணுமா இல்லையா? இது எத்தனை காலத்துக்கு தான் அப்படி இழுத்துக்கிட்டே போறது? சாதி என்பது என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் என்பது ஆதி காலத்திலிருந்தே இருந்திருக்கு, புரியுதுங்களா? நம்ம முதல் முதலாக மலையில வாழ்ந்தோம் குறவர்களாக, அதற்கு பிறகு காடுல வாழ்ந்தோம் இடையர்களாக, அதற்கு பிறகு மருத நிலத்துக்கு வந்தோம். மருத நிலத்துக்கு வருகின்ற போதுதான் பல்வேறுபட்ட வேலைகள் இருந்தது. அந்த வேலை காரணமாக பல்வேறுபட்ட பிரிவுகள் ஏற்பட்டது. அந்த பிரிவுகள் தான் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கியது. அப்ப இந்த வேலை சார்பா இருந்த ஏற்றத்தாழ்வு தான் பின்னாடி ஜாதியா வந்தது. இதை தொல்காப்பியமே சொல்லுது, பெயருக்கு முன்னாடி போட்டீங்கன்னா பெருமை, பெயருக்கு பின்னாடி போட்டீங்கன்னா அது இழிவானது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? கணியன் பூங்குன்றனார், சீத்தலை சாத்தனார், புரியுதா? இந்த மாதிரி குறிஞ்சி பண்பாடிய கபலர், எப்படி பேருக்கு முன்னாடி வர்றது எல்லாமே வேலையின் மூலமாக அங்கீகாரம் செய்த ஒரு பட்டங்கள். ஆனா பின்னாடி இப்போ வருது இல்லைங்களா, கவுண்டரு தேவரு நாடாரு அப்படிலாம் போட்டுக்கிட்டீங்கன்னா தப்புன்னு தொல்காப்பியமே சொல்லுது 3000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு தொல்காப்பியம் காலத்திலிருந்தே இருந்திருக்கு. அதற்கு பிறகு ராஜராஜன் சோழன் காலத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கு. அது மொத்தம் சாதியின் பெயரால் அல்ல, பிறப்பின் பெயரால் அல்ல, செய்யும் வேலையினால், புரியுதா? செய்யும் வேலையினால் ராஜராஜ சோழனுடைய காலத்திலும் ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. சாதி என்ற ஒன்று 12ஆம் நூற்றாண்டுக்கு வந்தது. 12ஆம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு தான் பெயருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிற ஒரு அமைப்பே வந்ததுங்க. பல வரலாற்று ஆய்வுகள் அறிஞர்களும் அதான் சொல்றாங்க, 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஜாதி எல்லாருக்கும் ஒரு அடையாளமா வந்தது, பிறப்பின் அடியில் வந்தது. 16ஆம் நூற்றாண்டுல தான் பெயருக்கு பின்னாடி ஜாதியை போட்டுவிட்டாங்க. இப்போ ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கா? இருந்திருக்கிறது. வேலையின் பூர்வமாக இருந்திருக்குது. வேலையின் மூலமாக வந்த பட்டங்கள் பின்னெல்லாம் ஜாதி ஆக்கப்பட்டது. அந்த ஜாதி ஆக்கின பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜாதியை வைத்தே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஒழுக்கம் வந்துடுச்சு, ஒரு கலாச்சாரம் வந்துடுச்சு. அப்போ இந்த ஜாதி எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி திருமணம் பண்ணுவான், அந்த ஜாதி எடுத்துட்டா இந்த மாதிரி திருமணம் பண்ணுவான், புரியுதுங்களா? அவன் ஜாதியில இதெல்லாம் சாப்பிடுவாங்க, இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, இவன் ஜாதிக்காரன் இந்த சாமியை கும்பிடுவான், அந்த ஜாதிக்காரன் அந்த சாமியை கும்பிடுவான் என்று தொழில் அடிப்படையில் இருந்தது, பிறகு பிறப்பின் அடிப்படையில் ஆக்கி பிறப்பிலே வந்த சாதியின் கட்டமைப்பிலே வந்து ஒரு கலாச்சாரம் உருவாயிடுச்சு. அதனால என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழன் என்னதான் ஜாதி, மாமன்னனா இருந்திருக்கான், அப்போ என்ன சாதி அப்படின்னு எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறாங்க. என்னுடைய எண்ணம், என்னுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னது, நான் படித்தது, அதை வச்சு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ராஜராஜ மன்னன் வந்து சோழ மன்னன். ஆனா முற்கால சோழர்கள்னு சொல்றாங்க இல்லையா, சங்க காலத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சோழர்கள், அந்த சோழர்களுக்கும் பிற்காலத்தில் வந்து விஜயலாய சோழன், அவன் வந்து உத்தரமேரூர்ல வந்து சோழர் பேரரசை உருவாக்குறான். அந்த பிற்கால சோழர்களுக்கும் முற்கால சோழர்களுக்கும் எந்த விதமான உறவு தொடர்பே கிடையாது. அந்த முற்காலத்தில் வாழ்ந்த சோழர்களும் பிற்காலத்தில் வந்த சோழர்களும் ஒரே இனமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வரலாற்று ஆய்வல் அறிஞர்கள் அதுக்கான ஆதாரமே கிடைக்கல. விஜயராஜ சோழன் வந்து உத்தரமேரில் உருவாக்குறான், அவன் வேற. அந்த விஜயலாய சோழன் உருவாக்குற பரம்பரையில் வரவர் தான் ராஜராஜ சோழன், புரியுதா? பிறகு பாண்டியர்களை தோக்கடிச்சு பல்லவர்கள் உதவினால பாண்டியர்களை தோக்கடித்து அந்த இடத்துல போய் ராஜராஜ சோழன் அவங்க வம்சாவளிகளும் தஞ்சையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறாங்க. அவங்க சொந்த ஊர் பழையாறையா மாறிப்போம், புரியுதுங்களா? அதனால இப்போ நடன காசிநாதன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர். அவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழன் வந்து வன்னிய சமூகத்தை சார்ந்தவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழன் கல்வெட்டுல தன்னை வந்து சத்திரியன் என்று குறிப்பிட்டிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சத்திரியன் என்றா இன்னைக்கு இருக்க ஜாதியை பார்க்கும்போது அப்போ ராஜராஜ சோழன் வன்னியர் தான் அப்படிங்கிறாங்க. ஆனா அன்னைக்கு இருந்த எல்லா மன்னர்களும் சரி, பாண்டியனா இருந்தாலும் சேரனா இருந்தாலும் சோழனா இருந்தாலும் பல்லவனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தன்னை சத்திரியர்களாக, சத்திரியர்கள் என்றால் ஆளுகின்றவர்கள் என்று அர்த்தப்படி இருந்தது. அதனால இன்னைக்கு இருக்கின்ற வன்னியர்களும் அன்னைக்கு இருந்த சத்திரியர்களும் ஒன்னா என்பது நமக்கு சொல்ல முடியாதுங்க. நடன காசிநாதன் மட்டும்தான் ராஜராஜ சோழன் வன்னியர் அப்படின்னு சொல்லியிருக்கார். குடவாயல் பாலசுப்ரமணியம் தான் எழுதின ஆய்வு கட்டுரையில
புரியுதா? மிகப்பெரிய ஆய்வு கட்டுரை எழுதியிருக்கார் ராஜராஜ சோழனை பத்தி. அந்த ஆய்வு கட்டுரையில எங்குமே ராஜராஜ சோழன் தேவர் சமூகத்தை சார்ந்தவர், முக்குலத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் என்ற ஒரு வார்த்தை கூட இடல. ஆனால் அவர் பேட்டி அளிக்கும் போது சொல்றாரு, ராஜராஜ சோழன் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் தான், அவர் நம்மாளுப்பா. புரியுது? அந்த ஆளு பயன்படுத்தின எல்லா விடயங்களும் நாம இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அதனால குடவாயில் பயலசோழன் ஆய்வு நடத்துகின்ற பொழுது ஆய்வு கட்டுரையில் எங்கும் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் ராஜராஜ சோழன் சொல்லல. ஆனால் பேட்டி அளிக்கின்ற போது, தனியாக பேட்டி அளிக்கின்ற போது, ராஜராஜ சோழன் முக்குலத்த சமூகத்தை சார்ந்தவர் தான். இந்த மாதிரி சில சில அடையாளங்களை சொல்லி அந்த அடையாளங்கள் எப்பொழுதும் வந்து ராஜராஜ சோழன் பின்பற்றிருக்கான் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, தஞ்சைக்கு அருகாமையில் சுற்றி இருக்கின்ற எல்லோருமே முக்குலத்தவராக இருக்கின்ற போது நம்ம தான் அந்த காலத்துல ராஜராஜ சோழனுக்கு உறவுகளாக இருந்துப்போம், பெண் கொடுத்திருப்போம். பாண்டியர்களாக இருந்தாலும் சரி, சேரர்களாக இருந்தாலும் சரி, சோழர்களாக இருந்தாலும் சரி, தேவர்கள் தான் அப்படின்னு குடவாயல் பாலசுப்ரமணியம் அவர் சொல்றார். ஏன்னா அவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அதற்கு பிறகு பொன் மாணிக்கவேல், அவர் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிலை கடத்தல இருந்து பல சிலைகளை மீட்டவர், ஆஸ்திரேலியாவில் இருந்து ராஜராஜ சோழனை கொண்டு வந்தவர். அவர் கொண்டு வந்து பேட்டி அளிக்கின்ற பொழுது அவர் சொல்றது, அருள்மொழி தேவருங்க, அதனால தேவர் சமூகத்தை சார்ந்தவர், ராஜராஜன் தேவர் சமூகத்தை சார்ந்தவர், எங்க சமூகத்தை சார்ந்தவருங்க, கரூர் தேவர் தெரியுமா அப்படின்னு சொல்றார். ஆனால் இந்த தேவர் என்ற பெயர் எனக்கு தெரிஞ்சு பொன்னின் செல்வன்ல ராஜராஜ சோழனுக்கு ஒரு மறுபெயர் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கல்கி கொடுத்தது தான் தேவர். ஆனால் ராஜராஜ சோழனுடைய உண்மையான பெயர் அருண்மொழிவர்மன். பாண்டிய எனக்கு தெரிஞ்சு பல்லவர்கள் தான் வர்மன் 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 பயன்படுத்துவார்கள். அது தொண்டை மண்டலத்தை சென்னை சுற்றி உள்ள பகுதிகள் தான். அதனால அந்த பெயரை உண்மை, ராஜராஜ சோழனுடைய உண்மையான பெயர் அருண்மொழிவர்மன், அருண்மொழி தேவர் கிடையாது. அதனால தேவரா அவர் என்பதற்கும் உறுதி செய்ய முடியாது. ரெண்டாவது, பல்லர்கள் சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழன் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர் தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பையனுக்கு ராஜேந்திரன் அப்படின்னு, ராஜேந்திர சோழன் வச்சிருக்காங்க, ராஜ இந்திரன் அப்படின்னு பேர் வச்சதுனால, அவங்க இந்திரனை வழிபடுவதனால நாங்கள் பல்லர்களுடைய தலைவர் தான் அவரு, பல்லருடைய மன்னர் தான், அதனால பல்லருடைய தலைவர் தான் அவரு அப்படின்னு பல்லர்களும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் உடையார் பாளையத்தில் இருந்ததுனால ராஜராஜ பெரு உடையார் அப்படின்னு பெயர் வர்றதுனால அவர் உடையார் சமூகம் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தினத்தந்தியில அமுதன் எழுதின கட்டுரையிலும் சரி, ராஜராஜன் தன்னை ஒரு இந்த சாதி அந்த சாதி என்று சொல்லாம தன்னை ஒரு சத்திரியன் என்று குறிப்பிட்டிருக்கான். ஆனால் சத்திரியர்கள் இன்னைக்கு இருக்கிற சத்திரியர்களும் அன்னைக்கு இருக்கிற சத்திரியர்களும் உண்மையா ஒன்னா அப்படின்னு நமக்கு தெரியல. ஏனென்றால் எனக்கு தெரிஞ்ச வன்னியர்களுக்கு காமிண்டன் என்ற பெயர் தான் அன்னைக்கிலிருந்தே வழங்கப்பட்டு வந்திருக்கிறது, வன்னி என்றும் வந்திருக்கிறது. புரியுதுங்களா? அதனால வந்து வன்னியர்கள் தான் ராஜராஜ சோழனுடைய பரம்பரையினர் அப்படின்னு சொல்றதுக்கான எந்த குறியீடும் கிடையாதுங்க. அது உண்மையான நிகழ்ச்சி தான். வர்மா வர்மா வர்றதுனால வன்னியர்களுக்கு அந்த பெயர் இருக்கிறதுனால, அருண்மொழி வர்மன் வர்றதுனால வன்னியரை சார்ந்தவர் என்றும் உரிமை கொண்டாட முடியாது. ரெண்டாவது, ராஜராஜ சோழனுடைய குல தெய்வம் பார்த்தீங்கன்னா, சிவன். இன்னைக்கு சிவனை வணங்குகின்றவர் சம்புகுலவர்கள். அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆதிக்குடி பறையனர். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் எங்களுக்கு குலதெய்வம் வந்து சிவன் தானே, சிவனைத்தானே வந்து ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய குலதெய்வமாக வச்சுருந்தான், அதனால ராஜராஜ சோழன் வந்து பார்த்தீங்கன்னா பறையர் சமூகத்தை சார்ந்தவருங்க தான் அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. ஆனால் அதில் ஒரு உண்மையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழன் தான் கட்டின கோயிலுக்கு ராஜராஜ பெரும் பறையனர் என்ற ஒரு பூசாரியை வைக்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம், நான் கோயில் கட்டிக்கிறேன்பா, என் புள்ள பூசாரியா இருக்கட்டும், எங்க அப்பன் பூசாரியா இருக்கட்டும் அப்படின்னு வைப்போம் இல்லையா. அந்த மாதிரி அவர் தன் இனத்துக்காரங்களை வச்சாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா ராஜராஜ சோழன் காலத்துல சாதிய ஏற்றத்தாழ்வுகள் பிறப்பின் அடிப்படையில் இல்லவே இல்லை. இல்லை, தயவுசெய்து அதை பொறுத்துங்க. தொழிலின் அடிப்படையில் மட்டும்தான் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. ஏன்னா தொல்காப்பியம் காலத்திலே ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது ராஜராஜ சோழன் காலத்தில் இருக்காதா? இன்னைக்கு 1000 வருஷம் தான் அவர் இருந்து. புரியுதுங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் வந்து இன்னைக்கு நடைமுறையில் குறிப்பிடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிச்சாவரம் ஜமீன் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்போ வன்னியர்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சப்படி என்று சொல்லப்படுகின்ற சிதம்பரம் கோயிலில் படியில வச்சு முடிசூடல் நிகழ்ச்சி இன்னைக்கும் வந்து அங்க இருக்கிற கோயில் பூசாரிகளால் பிராமணர்களால் முடிசூடப்படுகிறது. சிவன் கோயிலில் முடிசூடுகின்ற அங்கீகாரம் பெற்ற ஒரே இனம் வன்னியர் இனம் தான். அதனால் சோழர்கள் வன்னியர்கள் தான். அப்போ ராஜராஜ சோழன் ஒரு சோழன் என்பதனால் ராஜராஜ சோழன் ஒரு வன்னியர் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ராஜராஜ சோழன் தன்னை பற்றி குறிப்பிடாத போது வரலாற்றில் அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய போர் திறன்கள்,
அதே மாதிரி இன்னைக்கு இருக்கின்றவர்கள் இந்த கோயில பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க, இந்த கோயில் இருக்கின்ற இந்த தெய்வம் எங்களுக்கு குல தெய்வம் அப்படின்னு நம்ம ஆயிரம் விஷயங்கள் பேசினாலும் ராஜராஜ சோழனே வந்து நான் இன்ன சாதிதான் அப்படின்னு சொல்லாத வரைக்கும் அவரு இந்த சாதின்னு முடிவு பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சண்டை போட்டு வெற்றி பெறவன் அந்த காலத்துல மன்னன், அவன் எந்த சாதியாவனாலும் இருந்திருக்கலாம். புரியுதா? யாருக்கு திறமை இருக்குதோ, யாரு படையை கட்டமைக்கிறானோ, எவன் வந்து எதிரியை துண்டு துண்டாக்கி தூள் தூளாக்கி எதிரினுடைய இடத்தை பிடிக்கிறானோ அவன் தான் மன்னன். அவன் என்ன ஜாதின்னு நமக்கு எப்படி தெரியும்? அதனால மன்னர்கள் என்கின்றவர்கள் மாவீரர்கள். ஆனால் அவர்கள் என்ன சாதி என்பது நமக்கு வரலாற்றில் பதியப்படாமே போனது காரணம், அன்னைக்கு ஏற்றத்தாழ்வுகள் பிறப்பின் அடிப்படையில் இல்லாத போனது தான் காரணம். இன்னைக்கு பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற மாதிரி இருந்தா ஒவ்வொருத்தனும் என்னுடைய இனம்தான் பெருசு, என்னுடைய பிறப்பு தான் பெருசுன்னு ராஜராஜ சோழன் பதிந்திருப்பார். அன்றைய காலகட்டத்தில் பிறப்பின் அடிப்படையில் வந்து எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது, செய்யற வேலையை தான் முக்கியத்துவம். புரியுதா? இட்டார் உயர் குலத்தோ, இடாதார் தாய் குலத்தோ. அதனால ராஜராஜ சோழன் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் குடிகளாக இருக்கின்ற எல்லோருக்கும் உரியவன். அதுதான் கடைசியான ஒரு பதிவு. யாரெல்லாம் என்னென்ன சாதி எப்படிலாம் அந்த சாதிக்காரங்க உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் யாருமே சொல்லாத விடையும் அதுவும் கூட தான்.